இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது கூட கீழடிங் அப்படிங்கிற வார்த்தையை விட நீங்கள் வைகை நதிக்கரை நாகரிகம்ன்றத ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறீங்க. இந்த வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறது இப்போது என்ன கம்பேரிசன் பண்ணும்போது சொல்கிறாங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு இணையானது அதை விட முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வைகை நதிக்கரை நாகரிகத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை ரெண்டுத்தையுமே இப்போ இணைக்க வேணாம். அது ஒரு மிகப்பெரிய தமிழ் நாகரிகம், இது ஒரு மிகப்பெரிய தமிழ் நாகரிகம். இரண்டுத்துக்கும் இப்போ இருக்கிற தொல்லியல் அடிப்படையில் இப்போ இருக்க கால இடைவெளி வந்து ஒரு 1200 வருடங்கள். ஓகே, அது கிபி 1800 சொல்கிறாங்க. இது வந்து இப்போ தான் வந்து முதல் கட்டத்திலே 600 வந்திருக்கு. அதாவது 6 பொருளை, அதுவும் வெளியில் கிடைச்ச பொருளை, அதுவும் 2 வருஷம் கழித்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து கார்பன் டேட்டிங் அமைச்சிருக்கோம். இதே வந்து ஃப்ரெஷ்ஷாக மண்ணு கடியிலேருந்து ஒரு பொருள் எடுத்து உடனுக்குடியாக கார்பன் டேட்டிங் பண்ணுறதுக்கு கிடைக்கிற அந்த காலக்கும் வச்சு கப்ப பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, அப்போ ஒழுங்காக நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்த உடனே அது அமெரிக்காவுக்கு மியாமிக்கு அமைச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப அது காலநிலை வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து துவக்கம் தான். இந்த துவக்கம் வந்து மிகப்பெரிய, அதாவது உங்களுக்கு தெரியும் வைப்பார் குண்டாரெலாம் மெசோலிதிக் பீரியட் 10,000 வருஷத்துக்கு பழமையானது. அப்போ நமக்கு வந்து இன்னும் பழமைக்கான வாய்ப்புகள், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க பாறை ஓவியங்கள் மிக பழமையானவை. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பாறைகள் மிக பழமையானவை. அது இல்லாமல் சென்னை அதிரம்பாக்கம் நாகரிகம் வந்து மிக பழமையானவை. அப்போ அந்த பழமையான, அதாவது 1.5 மில்லியன் சொல்லி சாந்திபப்பு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் 3.85 லேக்ஸ் அதே சாந்திபப்பு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கும் உள்ள இடைவெளி தான், நடைமுறைக்கும் உள்ள இடைவெளி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இது துவக்கம் தான். இது அதே சமயத்தில் இதை வந்து நம்ம வந்து தயவுசெய்து அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும், அந்த ஆய்வு நிலையை வர வரைக்கும் நம்ம உணர்ச்சி வசப்படலாம். என்ன இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ மிகப்பெரிய பிரச்சனையை நாங்கள் சந்திச்சுட்ருக்கோம். கடந்த சில நாட்களாக போகிறவங்களாம் அங்கே இருக்க பொருள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த ஆய்வு அந்த இடத்துல கீழே ஆய்வு வீட்டில் இருக்கிறதுக்கு மண்பாண்டு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனால் எப்படி நம்ம உறுதி பண்ண முடியும்? அதனால் வரவங்க பார்வையாளர் இருந்தால் நைட்டு அங்கே இருக்கிறவங்க காட்சி பொருள் எடுக்கிறவங்க இருந்தால் நமக்கு சிக்கலாக இருக்கும். இல்லை, ஒரு அருங்காட்சியகமாக அமைக்கணுங்கிறது ஒரு நல்ல கோரிக்கை தானே சார்? அதை ஏன் நீங்கள் வந்து இப்போ வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆய்வு அறிக்கை வந்த பிறகு, குறிப்பாக இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இப்போ நம்ம வேலை செய்கிறோம், இந்திய தொழில் துறையில் இது வந்து முறைப்படியான ரிப்போர்ட்டில் பதிவு பண்ணோம். ஓகே, பதிவு பண்ணாமல் நீங்கள் வந்து இடைச்செருகல் பண்ணி எல்லாத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஆய்வு அறிக்கை பின்னாடி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா வேணால் அதை மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? ஆமாம்,